சூனியக்காரியின் அப்பங்கள். இதுதான் இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை. ஆங்கில எழுத்தாளரான ஓ ஹென்றி எழுதிய தி விச்சஸ் லோவ்ஸ் அப்படிங்கிற கதையுடைய தமிழாக்கம் கேட்கலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. நியூயார்க்ல இருக்கிற ஒரு சின்ன தெருவில் மிஸ் மார்த்தாங்கிற பெண்மணி ஒரு பேக்கரி வச்சு நடத்திட்டு வந்தாங்க. இந்த மார்த்தாவோட சொந்த உழைப்பால உருவான பேக்கரி அது. அவங்களுக்கு அதை நல்லா நடத்த தெரிஞ்சதுனால கையில நிறையவே காசு புரண்டுச்சு. 35 வயசு கிட்ட ஆச்சு, ஆனா கல்யாணம் ஆகல. ஆமாங்க, நம்ம ஊர்லதான் ஒரு குறிப்பிட்ட வயசு ஆச்சுனாலே பொண்ணுனாலும் சரி பையனாலும் சரி கல்யாணம் பண்ணலையா கல்யாணம் பண்ணலையான்னு கேட்டே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா அமெரிக்கால அப்படி கிடையாது. 7 கழுத வயசானாலும் சரி 70 கழுத வயசானாலும் சரி அவங்கவுங்களுக்கா யாரையாவது பார்த்து பிடிச்சி காதல் வந்தாதான் கல்யாணம். மார்த்தாவுக்கு அது வரைக்கும் யார் மேலேயும் காதல் ஏற்படலை, அதனால கல்யாணமும் நடக்கலை. இப்படி இருக்கும்போது அவளோட வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அவளோட கவனம் ஒரு நபர் மேலே திரும்புது. யார் அந்த நபர்? ரொம்ப பெரிய பணக்காரரா ரொம்ப அழகாக இருப்பாரா அப்படின்னு கேட்டால் அது எதுவுமே கிடையாது. இந்த நபர் அவளோட பேக்கரிக்கு வாரத்தில் 2 நாளோ இல்லை 1 நாளோ வருவார். ஒரு 2 லோஃப் பழைய பிரெட்டை வாங்கிட்டு போவார். இதுதான் மார்த்தாவோட கவனத்தை கொஞ்சம் அதிகமாக ஈர்த்துச்சு. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு பேக்கரிக்கு போனோம் அப்படின்னாலே பிரெட்டெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டதா இன்னைக்கு போட்டதா அப்படின்னு கேட்டுதான் வாங்கவே செய்வோம். ஆனால் ஒருத்தர் ஒவ்வொரு வாரமும் வந்து பழைய புளிச்ச ரொட்டியை வாங்கிட்டு போறாரு அப்படின்னா யார்டா அது அப்படின்னு யோசிக்க தோணும்ல. அந்த மாதிரி தான் மார்த்தாவுக்கும் அவரை பார்த்து யோசிக்க தோணுச்சு. அந்த நபருக்கும் ஒரு நடுத்தர வயதுக்கு கொஞ்சம் மேலேயே இருக்கும். முடி நல்ல ப்ரௌன் கலரில் இருக்கும். அவர் ரொம்ப யார் கூடயும் பேசி மார்த்தா பார்த்ததில்ல. ஆனால் பேசும்போது அவரோட மொழியில் ஜெர்மானிய வாடை வீசும், அதாவது ஜெர்மன் அக்சென்ட் கலந்துருக்கும். இப்படிப்பட்ட அந்த நபர் எதுக்காக இந்த பழைய புளிச்ச ரொட்டியை வாங்கிட்டுருக்காரு அப்படிங்கிறது மார்த்தா மனசில் இருந்த கேள்வி. ஆனால் அந்த கேள்விக்கு ரொம்பலாம் யோசிக்க வேணாம். பேக்கரியோட மெனு கார்டு அல்லது ரேட் கார்டை பார்த்தாலே நமக்கே தெரிஞ்சிடும். அன்னன்னைக்கு போட்ட புது ரொட்டியை விட இந்த பழைய ரொட்டி அப்படிங்கிறது பாதி விலை தான் இருந்தது. அப்போது இதை வாங்க காசு இல்லாமல் தான் இந்த நபர் இப்படி பழைய ரொட்டியை வந்து வாங்கிட்டு போகிறாரு அப்படின்னு மார்த்தா தன்னோட மனசில் நினைக்க ஆரம்பித்தான். இந்த கதையோட ஆரம்பத்திலேயே எழுத்தாளர் சொல்லிடுவாருங்க, மார்த்தாவுக்கு இரக்க குணம் கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னு. அந்த இரக்க குணம் அவளுக்கு அந்த நபர் மேலே கூடுதலான ஒரு கவனத்தை கொடுக்க ஆரம்பிச்சுது. அப்படி கவனிக்கும் போது ஒரு நாள் அவரோட கையில் கொஞ்சம் பழுப்பு நிறமாக ஏதோ பெயிண்ட் ஒட்டி இருக்கிறது அவளுக்கு தெரிஞ்சுது. அதை பார்த்த உடனே அவ தன்னோட மனசில் என்ன நினச்சிக்கிறா, இவர் ஒரு பெயிண்டராக இருக்கும், அதாவது இவர் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அந்த காலத்தில் இந்த நியூயார்க்கில் நிறைய ஆர்டிஸ்ட் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களில் ஒருத்தராக தான் இந்த நபரும் இருக்கணும் அப்படிங்கிறது மார்த்தாவோட யூகம். இப்போ இந்த யூகத்தை உறுதி பண்ணிக்கணும்ல, அதனால் அவ ஒரு நாள் என்ன பண்ணுறா, ஒரு வெனிஷியன் பெயிண்டிங்கை எடுத்து தன்னோட பேக்கரியில் வைக்கிறான். இந்த எழுத்தாளர் அந்த பெயிண்டிங்கோட பேரை வெனிஷியன் பலாசோ அப்படின்னு சொல்கிறாரு. வெனிஷியன் பலாசோனா ஒரு மார்பிள் கட்டடம். அந்த மாதிரியான ஒரு பெயிண்டிங்கை எந்த ஓவியர் பார்த்தாலும் சரி 1-2 வார்த்தையாவது அதை பற்றி கேட்காம போக மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு பெயிண்டிங்கை கொண்டு வந்து வச்சுட்டு அந்த நபரோட வருகைக்காக காத்திருந்தா மார்த்தா. அவன் நினச்ச மாதிரியே அவரும் அந்த பெயிண்டிங்கை பற்றி வந்து விசாரிச்சாரு. அதுக்கப்புறத்துலேருந்து பேக்கரிக்கு வரும்போது 1-2 வார்த்தை அவ கூட பேசுவார். அது வரைக்கும் அவர் ரொம்ப வாயை திறக்க மாட்டார், யார் கூடயும் பேச மாட்டார். இப்போல்லாம் மார்த்தா கிட்ட மட்டும் 1-2 வார்த்தை பேசினார். இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த மார்த்தாவுக்கு அவர் மேலே ஒரு சின்ன லவ் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சா என்னன்னு தெரியல. அவளோட நடை உடை பாவனையெல்லாம் மாற ஆரம்பிச்சுது. அதாவது எப்போவும் ரொம்ப பழைய ஒரு ப்ரௌன் கலர் கோட்டை தான் அவ போட்டிருப்பா. இப்போல்லாம் ஒரு நீல நிற ஸ்கர்ட் அவ அணிஞ்சிக்கிறா. அது மேலே ஒரு கோட், ஒரு சாட்டின் ரிப்பன் வேற. கற்பனை பண்ணி பார்க்கவே நல்லதாக இருக்குல்ல. இந்த மாற்றங்களோடு சேர்த்து இன்னும் அதிகமாக அவரை கவனிக்க ஆரம்பிக்கிறா மார்த்தா. அவளுக்கு என்னவோ அவரை நாளுக்கு நாள் ரொம்ப மெலிஞ்சு போகிற மாதிரி தோணுது. எல்லாம் இந்த புளிச்சு போன ரொட்டியால தான் அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டிக்க வேற செய்கிறா. இப்படியெல்லாம் ஆன இந்த யோசனை, இந்த அதிகப்படியான இரக்கம் அவளை ஒரு நாள் ஒரு செயலை செய்ய தூண்டுது. எப்பவும் போல அந்த நபர் பேக்கரிக்கு வந்து புளிச்ச ரொட்டியை வாங்கிட்டு இருக்கும்போது அந்த சமயம் பார்த்து வெளியில ஏதோ ஒரு ஃபயர் இன்ஜின் போச்சு. நல்ல பயங்கரமான சத்தம். அந்த பேக்கரியில இருந்தவங்க எல்லாருமே அதை போய் வேடிக்கை பார்த்தாங்க. இந்த நபரும் போய் வேடிக்கை பார்த்தாரு. அந்த சமயம் பார்த்து மார்த்தா அவருக்கு கொடுக்க வச்சிருந்த அந்த பழைய ரொட்டியில அந்த 2 லோஃபுக்கும் நடுவில் நிறைய வெண்ணைய வச்சு நல்லா டைட்டா அந்த லோஃபை பிடிச்சி அமுக்கி அதை ஒரு பேப்பரில் சுற்றி வச்சுட்டா.
அந்த நபரும் வேடிக்கை பார்த்து முடிச்சுட்டு வந்து இவகிட்ட இந்த ரேப் பண்ணி வச்ச ரெண்டு பழைய ரொட்டி அதை வாங்கிட்டு கிளம்பி போயிட்டாரு. இப்போ மார்த்தாவோட மனசுல அப்படியே கற்பனை விரிய ஆரம்பிச்சது. நம்ம எவ்வளோ பெரிய காரியம் பண்ணி வச்சிருக்கோம், இவ்வளோ நாள் அவர் ரொம்ப பழைய புளிச்ச ரொட்டியை தான் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. நம்ம அந்த ரொட்டி ரெண்டுக்கும் நடுவில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பட்டரை தூக்கி வச்சிருக்கிறோம். அதுவும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான பட்டர், அன்னைக்கு காலங்காத்தால தான் பால்காரர் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார், அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பட்டர். இப்போ இந்த நபர் என்ன பண்ணுவார், வீட்டுக்கு போய் அந்த ரேப்பை அப்படியே பிரித்து பார்ப்பார், கொஞ்சம் தண்ணியை எடுத்து வச்சுட்டு எப்பவும் போல் அந்த பழைய ரொட்டியை சாப்பிட்றதுக்காக அதை பிச்சு எடுப்பார். தன்னோட வாயில் அதை வைக்கும்போது அந்த பட்டரை இந்த ப்ரெட் அப்படியே உறிஞ்சிருக்கும், ரொம்ப சாஃப்டாக மாறி இருந்திருக்கும், அப்படியே ஒரு ஆச்சரியம் அவருக்கு காத்திருக்கும். இப்படி எல்லாம் மார்த்தா யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு அவளோட பேக்கரியோட கதவு திறந்துச்சு. பார்த்தா நம்ம பெயிண்டரு, ஆனால் இந்த தடவை அவர் தனியாக வரலை, கூடவே ஒரு வாலிபனையும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. முகமெல்லாம் அப்படி செவந்து போயிருக்குது. சூனியக்காரி சூனியக்காரி, ரெண்டே ரொட்டியில் என் கதையையே முடிச்சிட்டியே அப்படின்னு கண்ணா பின்னான்னு ஒரே வச. நேராக வந்து அவர் மார்த்தாவை அடித்தாலும் அடிச்சிருப்பாரு, நல்ல வேலை அவர் கையோடு கூட்டிகிட்டு வந்திருந்த வாலிபன் அவரை அப்படியே பிடிச்சிக்கிட்டான். மார்த்தா திருதிருன்னு முழிச்சிட்டே நின்னான். ஆனால் அந்த பெயிண்டரு கத்துறத இன்னும் நிறுத்தவே இல்லை. இப்போ அவரை கூட்டிகிட்டு வந்திருந்த அந்த வாலிபன் அதான் திட்டி முடிச்சாச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அவரை தர தர தரன்னு இழுத்துட்டு போய் தெரு முனையில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தான். நேராக மார்த்தாவை வந்து பார்த்து கர்டசிக்காக ஒரு சாரி கேட்டான். மார்த்தாவுக்கு இப்போ சாரியாக முக்கியம், எதுக்காக அந்த நபர் கத்துனாரு அப்படிங்கிற கேள்வி தானே அவன் மனசில் ஓடிட்டு இருந்திருக்கோம். அவள் அதையே அவன்கிட்ட கேட்டுட்டான். அப்போ தான் அவன் சொன்னான், இவ்வளோ நாள் இந்த கடைக்கு வந்துட்டு போனார்ல, அவரோட பேர் பிளம்பர்கரான். இந்த பிளம்பர்கர் ஒரு ஆர்கிடெக்சரல் டிராஃப்ட்ஸ்மேனான், அதாவது மார்த்தா நினச்ச மாதிரி பெயிண்டர் இல்லை, இந்த கட்டடங்களை எல்லாம் படமாக வரைவாங்கல்ல அவங்க. இப்போ சமீபத்தில் ஏதோ ஒரு போட்டி நடக்கிறதுனால அந்த போட்டிக்காக ஒரு பெரிய கட்டடத்தை அவர் வரைஞ்சி வச்சுருந்தாராம். இந்த கட்டடம் வரைகிறவங்க என்ன செய்வாங்களாம், ஆரம்பத்தில் ஏதோ ஒரு வகையான பென்சிலை வச்சு ஒரு டிராஃப்ட் மாதிரி வரைஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அழிச்சிட்டு ஃபேர் டிராஃப்டை வரைவாங்களாம். அந்த மாதிரி அழிக்கிறதுக்கு நாங்கள்லாம் ரப்பரை பயன்படுத்த மாட்டோம், இந்த மாதிரியான பழைய புளிச்ச ரொட்டி துண்டை தான் பயன்படுத்துவோம், ஏன்னா அதுதான் மார்க்கெல்லாம் இல்லாமல் ரொம்ப சுத்தமாக அழிக்கும். இன்றைக்கி நீங்கள் தந்தீங்களே ஒரு ரொட்டி, அதால் இவ்வளோ நாள் அவர் வரைஞ்சி வச்சுருந்ததும் சர்வநாசம் அப்படின்னு. ஆக மொத்தத்தில் இவ்வளோ நாள் மார்த்தா அவரை பற்றி புரிஞ்சு வச்சுருந்த அசியூம் பண்ணி வச்சுருந்த எல்லாமே தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ். மார்த்தாவோட முகம் அப்படியே செவந்து போச்சு. அவள் அவ்வளோ நேரம் ரசித்து போட்டிருந்த நீல நிற கோட்டை கலட்டி வீசி பழையபடியும் அந்த பழைய ட்ரெஸ்ஸுக்கே மாறினதா இந்த கதை முடியுது. யாரையாவது ஒருத்தரை உருவத்தை வச்சு எடை போடுறதுனாலும் சரி, கொஞ்சம் அதிகப்படியான இறக்க குணத்தினால ஒருத்தங்க கேட்காமலே போய் ஏதாவது ஒரு உதவியை செய்கிறதுனாலும் சரி, ரெண்டுமே ஆபத்தில் போய் தான் முடியும். இதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். எழுத்தாளர் ஓ ஹென்ரியோட வேற ஏதாவது ஒரு கதையை நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கீழே எனக்கு மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.